ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சமையல் கலை. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா தட்டை வடை. தட்டை வடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் கடலைப்பருப்பு ஒரு அரை கிலோ ஊற வச்சிருக்கேன். நமக்கு வடை மொறுமொறுன்னு வேணும்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும்தான் ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வச்சா அதுக்கு கிரிஸ்பினஸ் போயிடும். ஒரு ஆறு கிரீன் சில்லி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பூண்டு, இஞ்சி தேவையான அளவுக்கு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா ஒரு அரைக்கட்டு எடுத்து வச்சிருக்கேன். புதினா மெயின். புதினா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால வடைக்கு புதினா கண்டிப்பாக இருந்தே இருக்கணும். வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். சீரகம், சோம்பு, இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஜி பூம்பா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். புதினா, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ கடலைப்பருப்பு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஜாரில் நம்ம சீரகம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த சீரகத்தில் பாதி, சோம்புல பாதி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே இது கூட கொஞ்சமா பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப அரைக்க கூடாது. இது கொஞ்சம் ஏன்னா பச்சை மிளகாய்லாம் சேர்த்துக்கிட்டால இது கொஞ்சம் நல்லாவே அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டு நான் காமிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லாவே அரைச்சிருக்கேன். நம்ம இன்னொரு முறை அரைக்கிறது கொஞ்சம் குறகுறன்னு அரைப்போம். அதை எப்படி அரைக்கிறது நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பருப்பு இருக்கணும், கொஞ்சம் குறகுறன்னு இருக்கணும். பருப்பு இருக்கு பாருங்க, அவ்வளோதான். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இப்ப எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சிருங்க. கொஞ்சம் கடலைப்பருப்பு முழுசாவும் இருக்கட்டும். இப்ப எல்லாத்தையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம mix பண்ணிட்டோம். இப்போ எப்படி தட்டி போறோம்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வடை எப்படி தட்டி போடலாம்னு பார்த்துக்கலாம். எனக்கு எண்ணெய்னா கொஞ்சம் பயம், அதனால என்னோட ஹீரோ தான் வடை தட்டி போட போறாரு, என்னோட ஹஸ்பண்ட். ஒரு பிளேட் எடுத்துட்டு அந்த பிளேட்ல கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிடுங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டிக்கலாம். அழகா ஒரு ஷேப்புக்கு வரும். அவ்வளவுதான். திருப்பும் போது பார்த்து மெல்லமா திருப்பணும். இது மாதிரி ஒன்னு ஒன்னா சுட்டு எடுத்துக்கலாம். நம்மளுடைய தட்டை வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. வடைக்காக நம்ம வீட்டில் ஒரு ஆள் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வடை வேணுமா? நல்லா இருக்கா? அடே, எங்க இருக்கு? சாப்பிடு.